கர்த்தருக்குள் அன்பானவர்களே மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்க இந்த காஸ்பல் வாய்ஸ் ப்ரோக்ராமில் விட கர்த்தர் செய்த கிருவிக்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர் உங்களை சந்திப்பாராக கவனமாய் சற்று நிதானமாய் கேட்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பான ஒரு விஷயத்தை எடுப்பதை விட அநேகருக்கு சந்தேகம் உள்ள ஒரு விஷயத்தை இன்றைக்கு உங்கள் மத்தியில் வைக்கலாம் என்று எண்ணுகிறேன் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார் அவரை போல அல்லது அவர் சாயலில் சிருஷ்டித்தார் என்றது மனிதன் புரிந்திருக்கிற ஒரு அறிவு ஆனால் அதை கேட்டவுடனே அநேகர் ஆண்டவருக்கும் கை இருக்கிறது கால் இருக்கிறது முகம் இருக்கிறது கண் இருக்கிறது என்ற ஒரு தோற்றம் அந்த மனுஷனைப் போல ஆண்டவர் இருப்பார் என்று எண்ணிக்கொண்டு மனிதனுடைய ரூபங்களை உண்டாக்கி ஆண்டவர் என்று எண்ணி வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய சாயல் என்பது அது அல்ல அவர் இருக்கிறார் அவர் எங்கும் எங்கும் நிறைந்திருக்கிறார் அப்படி இருக்கிற ஆண்டவர் மனிதனை படைக்கும்போது தன்னை போல உருவாக்கினார் என்பது உண்மைதான் தேவன் திரியேக தேவன் என்று சொல்ல முடியும் திருத்துவன் உடையவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் தேவனுக்கு மூன்று தேவத்துவங்கள் உண்டு தே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் பரிசுத்தாவியானவராகிய தேவன் என்று கூறும்பொழுது தேவன் மூன்று நபர்களா என்று பலருக்கும் தோன்றும் அல்ல மூன்று தான் அந்த ஆழ்த்தத்துவங்களையே மனிதனுக்கும் ஆண்டவர் செய்ய தந்தார் தேவன் பிதாவாக இருப்பார் அதே நேரத்தில் குமாரனாக செயல்படுவார் அதே நேரத்தில் தான் ஆவியானவராகவே இருக்கிறார் இதுபோல் மனுஷனை சிருஷ்டிக்கும்போது மனிதனை ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று ஆழ்த்தத்துவத்தோடு சிருஷ்டித்தார் அதுதான் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை தேவன் மூன்று ஆழ்தத்துவத்தோடு இருந்தார் அதுபோல மனுஷனையும் மூன்று ஆழ்த்தத்துவத்தோடு படைத்தார் அவர் படைக்கும்போது மண்ணிலிருந்து எடுத்து ஒரு உருவத்தை உண்டாக்கினார் அந்த உருவத்திற்கு அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார் அவன் ஜீவாத்துமாவானான் இந்த மனுஷனை இந்த மூன்று ஆழ்தத்துவத்திலிருந்தும் பிரிக்க முடியாது என்றைக்கு ஒரு மனுஷன் உருவாக்கப்பட்டானோ அன்றைக்கு அவனுக்கு இந்த மூன்று ஆழ்தத்துவங்களும் உண்டு என்றைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடிவு பெறுகிறதோ அன்றைக்கு இதெல்லாம் வேற்றுமையாகிவிடும் விடும் மரணப்படுவது என்பது இந்த சரீரத்திலிருந்து ஆத்துமா வேறுபடுத்தப்படுகிற ஒரு நேரம் இனி இந்த சரீரம் வெறும் மண்ணுக்கு தான் கொடுக்க வேண்டும் நம் கூட ஒரு நபருக்கு பெயர் வைத்தால் அவர் உயிரோடுக்கு மட்டும் அந்த பேரை பயன்படுத்துவோம் அவர் இறந்து போனால் அவருடைய சரீரத்திற்கு சரீரம் என்று தான் சொல்லுவோம் உடல் தான் சொல்லுவோமே தவிர அவருடைய பேர் சொல்லி அழைப்பதில்லை ஏனென்றால் அந்த பேரை உடைய நபர் இந்த சரீரத்தை விட்டு சென்று விட்டார் அவரை குறித்து மற்றவர் சொல் மற்ற நபர்கள் சொல்லும்போது இறந்து விட்டார் என்று சொல்லுவார் இறைவனடி சேர்ந்து விட்டார் என்று சொல்லுவார் தேவன் பா சொன்ன பாதையிலே காட்டிய பாதையிலே சென்று விட்டார் என்று சொல்லுவார்கள் எப்படியாயினும் மனிதன் இப்போ இவ்வாறு முக்கூறுகள் உள்ளவனாக இருக்கிறான் ஒன்று மண்ணான சரீரம் அது மண்ணுக்கே போகும் இன்னொன்று ஆத்துமா அது தேவனிடத்திலே சேருகிறது அது இழைப்பாறுதலுக்குள்ளே இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் இழைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தான் அவனுடைய ஆத்மா இழைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தது அவனை ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் சேர்ந்தது மூன்று கூறுகளும் பிரிந்து போகும்போது ஒரு மனிதன் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுபெற்றுக் கொள்ளுகிறான் தேவனை பிதா குமாரன் ஆவி என்று நாம் பிரிப்பது போல மனுஷனையும் ஆவி ஆத்மா சரீரம் என்று பிரி பிரித்து கொள்ளலாம் இந்த சரீரத்தில் ஆத்மா இருக்கும் பொழுது அவன் செய்கிற நல்லதாகிலும் தீயதாகிலும் காரியங்களுக்கு அவன் நிச்சயமாக அவனுடைய ஆத்மா தண்டனை அல்லது நன்மை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் எந்த செயலுக்கும் அவனுக்கு ஒரு பிரதிபலன் உண்டு சரீரம்தான் மறித்து மண்ணோடு போகப்பட்டதே தவிர இந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை இந்த சரீரத்திலிருந்து ஆத்மா வேறுபட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு இலைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கும் குறிப்பிட்ட காலத்திற்கு பின் இயேசுவானவர் பெரிய ஒரு நீதிபரராய் வருவார் அன்றைக்கு நியாயம் விசாரிப்பார் அப்பொழுது நமக்கு சுற்றும் உள்ள அனைத்தும் நம்மை குறித்து ரிப்போர்ட் கொடுக்கும் அளவா சாட்சி பகரும் இந்த சாட்சியின் அடிப்படையிலே தான் அவர்களுக்கு தண்டனை அல்லது விடுதலை உண்டாகும் அதனாலே தான் இந்த உலகத்தில் வாழும்போது நேர்மையாய் வாழ வேண்டும் நீதியோடு வாழ வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்றெல்லாம் அநேக பிரசங்கங்கள் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு மூன்று கூறுகள் இருக்கிறது அண்டு மூன்று ஆழ்தத்துவங்கள் இருக்கிறது இந்த ஆழ்தத்துவங்களிலே ஒன்று மனுஷன் அதாவது சரீரம் ரெண்டாவது ஆத்மா மூன்றாவது ஆவி ஆவி தன்னை இடத்தில் போவும் அவருக்கு பரிசுத்தம் என்றோ பரிசுத்தம் இல்லாதது என்றோ செயலல் என்றோ செயல்படும் அனுபவமோ ஒன்றும் இல்லை ஆனால் ஆத்துமா என்பது அறிந்தே சகல காரியமும் செய்யப்படுகிறது நாம் சிந்தித்து செயல்படுகிறோம் கேட்டு செயல்படுகிறோம் கண்டு செயல்படுகிறோம் இப்படிப்பட்ட சொந்தமாய் அல்லது பிறரின் தூண்டுதலாய் நாம் எதை செய்கிறோமோ எதை பேசுகிறோமோ அதற்கு நாம் பிரதிபலம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இயேசு வருவார் ஒரு நாள் தீபை செய்யாத மனுஷனுக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்த மனுஷனுக்கு பரலோக ராஜ்யம் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் ஆனால் அதற்கு முன் நாம் பெற்றுக்கொண்ட இந்த சரீரத்திலே நாம் பாவிகளாகி மாறிவிட்டோம் இந்த பாவத்திலிருந்து இருந்து விடுதலை பெற்றால்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியும் அந்த விடுதலை ஆத்மாவில் நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக ஆத்மா அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்கிறோம் பாவத்திற்கு அடிமையாகாமல் நீதிக்கு உட்பட்டவர்களாய் பாவ நிவாரண பலி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை ஏற்று சொல்லி அந்த பாவங்களை அவரிடத்திலே சுமத்தி அவர் ஒரு கிருவாதார வழியாக பாவ நிவாரண வழியாக அவர் செயல்பட்டதை எனக்காக என்று நான் ஏற்றுக்கொள்ளும்போது என்னுடைய பாவத்திற்காக அவர் மறித்தார் என்னுடைய பாவத்திற்காக அவர் ரத்தம் சிந்தினார் என்பது உண்மையாகிவிடும் அப்படி என்னுடைய பாவத்திற்காக அவர் மறித்தார் என்று எனக்கு உறுதி வந்த பின் தான் உண்மையாகவே அவர் எனக்கு ரட்சகரானார் அதுவரையிலும் அவர் எனக்கு இரட்சகர் அல்ல என்னுடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தாலே கழுவி அவர் சுத்தப்படுத்துகிறார் என்றால் அது எவ்வாறு என்ற ஒரு கேள்வி உண்டு நான் என்னுடைய பாவங்களை குற்றங்களை குறைவுகளை எல்ல ஓண்டாய் அவரிடத்திலே சொல்லி அதை விட்டுவிட வேண்டும் அப்பொழுது அந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெறுவேன் மட்டுமல்ல அந்த பாவத்திற்காக அவர் மறித்து என்னை விடுதலை செய்கிறார் ரட்சிப்புனுடைய ரகசியமே இதுதான் இயேசுவானவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நான் செய்த பாவங்களையெல்லாம் அவரிடத்திலேயே ஏற்று சொல்லி அதை விட்டு விடுகிறேன் என்றால் அவர் என்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பாவத்திற்காக அவர் மறித்து அவர் ரத்தம் சிந்தி என்னை விடுதலை செய்கிறார் அப்படிப்பட்ட என்னுடைய ஆத்மா தான் இளைப்பாரதலுக்குள் பிரவேசிக்கும் அந்த இலைப்பாரதலுக்குள் பிரவேசிக்கிற ஆத்துமா நிச்சயமாய் மரணம் காணாது எந்த ஆத்மாவுக்கும் மரணம் இல்லை ஆனால் எப்படி ஜீவித்தோம் எப்படி வாழ்ந்தோம் கிறிஸ்து உள்ளவனாக வாழ்ந்தோமா கிறிஸ்து இல்லாதவனாக வாழ்ந்தோமா என்று என்பது ரொம்ப முக்கியமான காரியம் கிறிஸ்து இல்லாதவனாக வாழ்ந்தால் நிச்சயமாக தண்டனைக்கு உட்பட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்காது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேத புஸ்தகம் திட்டவட்டமாக சொல்லுகிறது அப்படியென்றால் அந்த மரணத்தில் நின்று நித்திய மரணத்திலிருந்து தப்பி வைக்க தான் சுந்தரட்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமது செயல்பாடுகள் நம்முடைய நேர்ச்செய்கள் வழிபாடுகள் ஒன்றும் இதற்கு ஈடாகாது ஏனென்றால் இயேசுவானவர் தன்னுடைய ரத்தம் சிந்தி அந்த பாவ நிவாரண அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டுமென்றால் இயேசு ஒருவரே அதற்கு நிகரானவர் வேறு யாரும் அதுக்கு முடியாத யாராலும் முடியாது அதனால்தான் பாவம் செய்தேன் என்றால் தவறு செய்தேன் என்றால் தீமை செய்தேன் என்றால் நான் இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறோம் குழந்தைகளானாலும் முதிர்ந்தவர்களானாலும் அப்படியே செய்ய வேண்டும் அது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல எழுவியா கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து தேவனுள்ளில் ஒருவர் அல்லது ஆவியானவரில் ஒருவர் ஆண்டவரில் ஒருவர் என்று பிரித்து சொல்ல நான் விரும்பவில்லை அவர் மூவரில் ஒருவர் அவர் மூவரையும் பிரிக்கவே முடியாது ஆண்டவராக பிதாவாக செயல்படுவார் குமாரனாக செயல்படுவார் பரிசுத்த தாவியானவராக செயல்படுவார் அதே போல்தான் நாமையும் முதல் மூன்று உடற்கூறுகளால் அல்லது தத்துவங்களாய் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார் கத்த பெரிய காரியங்களை செய்வார் இந்த மரணத்திற்கு பின் வாழ்க்கை உண்டா என்பது அநேகருக்கு ஒரு சந்தேகம் ஒரு ஆள் இறந்து போனார் என்று தான் சொல்வோமே தவிர வேறொன்றும் சொல்ல முடியாது இறந்து போனார் அவர் எங்கே போனார் நிச்சயமாய் அவர் சற்று இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் செயல்பட கர்த்தர் கொடுத்த ஆண்டவர் கொடுத்த காலமெல்லாம் செயல்பட்டார் செயல்படுவதற்கு ஒரு உடல் தேவைப்பட்டது அது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உடல் தந்திருந்தார் அந்த உடல் சரிப்படவில்லை அந்த உடல் தகுதி இல்லை என்றால் அந்த உடலிலிருந்து ஆத்மா வெளியேறும் ஆத்மா வெளியேறுத தருணத்திலே தானே ஆவியும் வெளியேறும் ஆவியானவர் வெளியேறப்பட்டால் வெளியேற்றப்பட்டால் இந்த ஆத்மா பிறகு இந்த சரீரத்திலே இருக்காது பிறகு இந்த சரீரம் நாரும் அது மண்ணோடு மண்ணாய் மக்கிப்போகும் ஏனென்றால் அது மண்ணில் எடுக்கப்பட்டது தண்டனை ஆத்மாவுக்குத்தான் சற்று காலம் அமைதலாக இருக்கிற அந்த ஆத்மா இயேசுவானவர் நியாயாசனத்தில் வரும்போது நியாயம் விசாரிக்க கொண்டு போவார்கள் போகப்படுவார்கள் அந்த நேரத்தில் நல்லதாகிலும் தீயதாகிலும் செய்திருந்தால் அதற்கேற்ற பல பிரதிபலனை அவர் கொடுப்பார் உண்மையாகவே அவருடைய ரத்தத்தால் வீண்டெடுக்கப்பட்டு அவருடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்தவர்களானால் அவர் நித்திய ராஜ்யத்தில் அப்படியென்றால் ஒரு நித்திய சமாதானத்திற்குள் பிரவேசிப்பார்கள் மரணம் இல்லை அங்கே எப்படி இருக்கும் என்று கேட்டால் ஆணாக இருக்குமா பெண்ணாக இருக்குமா அப்படியெல்லாம் சொல்ல தேவையில்லை அங்கே தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் அங்கே ஆணன்றும் பெண்ணண்டும் இல்லை மனுஷனை போல அங்கே இருக்காது தேஜஸ் உள்ள ஒரு ஆண்டவர் கொடுப்பார் அந்த தேஜஸுடைய சரீரத்தோடு இருக்கும் ஒரு அனுபவம் தான் தேவனோடு வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம் அது நீடூழி வாழ அல்லது நீண்ட காலம் வாழ அல்லது காலம் முழுசும் வாழ ஆண்டவர் கூட வழி செய்திருக்கிறார் அதனாலே மனம் அதாவது மனுஷன் விரும்ப வேண்டும் அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் என்று அங்கே கைவிடப்பட்டால் நிச்சயமாய் தண்டனை கிடைக்கும் அது நித்திய மரணம் நித்திய வேதனை அது எங்கே என்று கேட்டால் அது நரகத்திலே என்று சொல்லப்படுகிறது அந்த அனுபவம் ஒரு நரக அனுபவம் அல்லது ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு பரலோகம் அல்லது சொர்க்கலோகம் முக்தி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது எப்படி ஆயினும் நாம் துக்கம் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்வதற்கு வழி செய்யும் ஒரு இடத்திற்கே அனுப்பப்படுவோம் நமது ஆண்டவர் அதற்கு போதுமானவராயிருக்கிறார் நம்மை அப்படியே வழிநடத்துவார் என்னைக் கேட்கிற நீங்கள் என்ன சந்தேகம் இருந்தாலும் நிச்சயமாய் வேத வேதவசனத்தை படித்து அந்த சந்தேகங்களை நீங்கள் போக்கிக் கொள்ள வேண்டும் சந்தேகத்தோடு வாழவே கூடாது நான் யார் என்னிடத்தில் என்னென்ன இருக்கிறது மரணம் என்றால் நான் எங்கே போவேன் எல்லாவரும் தன்னுடைய சரீரத்தை குறைத்துத்தான் சிந்திக்கிறார்கள் சரீரத்தை நன்றாக பார்க்க வேண்டும் அழகாக வைத்துக்கொள்ள வேண்டும் உறுதியாக வைத்துக்கொள்ள வேண்டும் நல்லதுதான் ஆனால் சரீரம் இந்த மரணத்தோடு மண்ணிற்கு கொடுக்கப்படும் அதற்கு பின் உள்ள தான் நம்முடைய நம்முடையது அல்லது நம்முடைய பேர் உள்ளது அல்லது நான் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் அந்த ஆத்துமா மீட்பை பெற்றுக்கொள்ள அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் நான் முன் கூறியபடி இயேசுவானவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் பாவத்தை அவரிடத்திலே அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும் அதற்கப்புறம் இயேசுவானவர் தாமே சொன்னது போல ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று ஒரு நல்ல சபை கூடி வருதல் பாவித்து ஐக்கியமாய் ஜீவித்து பரிசுத்தமாய் ஜீவித்து ஆயத்தமாய் ஜீவித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன் பரலோகத்தின் தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் அந்த தேவன் நம்முடைய தேவைக்கு ஏற்ப அனைத்தையும் செய்ய போதுமானவராயிருக்கிறார் அந்த தேவனை விசுவாசித்தால் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் அவரை சரி தரிசிக்க முடியும் தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்களுக்கு திருத்துவத்தை குறித்து சந்தேகம் இருந்தால் வேத புஸ்தகத்தை ஆராய்ந்து பாருங்கள் மனிதனுடைய அந்த தத்துவங்கள் என்று சொன்னேனே ஆவி ஆத்மா சரீரம் என்பதை நீங்கள் பகுத்தறிந்து கொள்ளுங்கள் இந்த சரீரம் ஆத்மாவுக்கு தேவையானதை எல்லாம் செய்து இந்த சரீரம் அழிந்து போகும் ஆனால் ஆத்மா அதற்கு சரீரத்தை வைத்து செய்த சகல தீமைக்கும் ஆத்மா தண்டனை அனுபவிக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் அகப்படாமல் கர்த்தருக்குள் தங்களை தாழ்த்தி தங்கள் ஆத்மாவை சம்பாதித்து கொள்ளுங்கள் உலகத்தில் எது எதையோ சம்பாதித்து தன்னுடைய ஆத்மாவை இழந்தால் பிரயோஜனமில்லை அதனுடைய அதனாலே ஆத்துமாவை இழந்து விடாமல் கர்த்தருடைய சந்நிதியிலே உங்களை சமர்ப்பித்து தே ஆண்டவரை மகிழ்விப்படுத்தி ஜாயாளிகளாகுங்கள் இதை இன்றைக்கு உங்களுக்கு ஒரு செய்தியாய் தருகிறேன் இந்த நற்செய்தியின் மூலமாய் உங்களுக்கு நன்மை பெற் நீங்கள் நன்மை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் அப்படி ஒரு தீர்மானம் எடுத்தீர்கள் என்றால் என்னோடு சேர்ந்த ஜபியுங்கள் நானும் உங்களுக்காக ஜபிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கத்தாதிக்கர்த்தாவே உம்மை ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காய் உமை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த குறுஞ்செய்தியை கேட்டவனுடைய பிள்ளைகள் மேல் நேர்கூட இருந்தருளும் சமாதானத்தை கொடுத்தருளும் என்னவென்று அறியாமல் தேவனின் மனுஷன் என்ன என்று தெரியாமல் இருக்கிற நேகர் உண்டு அவர்களுக்கு தேவன் திருத்துவராக இருக்கிறார் மனுஷனும் திருத்துவத்துடன் இருக்கிறான் என்பதை புரிந்து ஆத்மாவுக்கு ஏற்ற காரியங்களை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமாறாய் கஞ்சுகிறேன் ரட்சிப்பை அவர்களுக்கு கற்றளையிடும் சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிடும் சந்தோஷத்தை அவர்களுக்கு கற்றளையிடும் பரலோகத்தின் தேவன் தாமே ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் 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 ஆமேன்